இன்னைக்கு வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வெளிநாட்டுல வாழ்றனால அஞ்சு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன கெட்டது நமக்கு வாழ்க்கையில சோ போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம் என்னெல்லாம் அஞ்சு அட்வான்டேஜஸ் ஸோ எல்லாமே வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு காயினோட ரெண்டு சைடையுமே பார்க்கணும் நான் ஜஸ்ட் இங்கே வெளிநாட்டில் வர்றதுனால நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நம்ம வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும்ன்றதை வந்து நம்ப மாட்டேன் ஸோ அதனால உள்ள கெட்டதும் இருக்குது ஸோ ரெண்டையுமே நீங்கள் கேட்கும்போது நினச்சிக்கோங்க என்னோட கருத்து எனக்கு தெரிஞ்சவங்கள நான் பார்த்தனால சொல்கிற கருத்துகள் ஓகே ஸோ இந்த கெட்டது வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறை இருக்கோ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட இது இருக்கோ அதை பொறுத்தது ஸோ இதனால நீங்கள் வந்து டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க நான் எப்பவுமே பாசிட்டிவாக தான் சொல்லணும் நினைப்பேன் பட் உண்மையும் சொல்லணும் அதுக்காக சும்மா பொய்யா பாசிட்டிவாக ஹைப் கொடுத்துட்டே இருக்கிறதுல வந்து யூஸ் இல்லை ஸோ உண்மையா வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையில நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஸோ நல்லது நம்ம ஆல்ரெடி அஞ்சு நல்லது பார்த்துட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து அஞ்சு கெட்டது அப்படின்னா என்னெல்லாம் வந்து பகிரங்கமாக நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு அஞ்சு விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தையே நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத சுதந்திரம் அதாவது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஊர்ல வந்து அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க இவங்க என்ன கேட்பாங்களோ ஐயோ அப் அந்த பயந்து அந்த ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்க வந்து நிறைய பேர் நிறைய தப்புகள் பண்ணியில் நிறைய குடும்பங்கள் டிவோர்ஸில் டிவோர்ஸ்ல போறதுக்கான ஒரே காரணம் மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத சுதந்திரம் ஏன்னா இங்க கேட்க ஆள் இல்ல அது மாதிரி இங்க வந்து முக்காவாசி பேர் யார் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றத கவனிக்கலை அதுதான் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம ஊருக்காக வாழாம நமக்காக இங்க வாழுவோம் ஆனா அது ஒரு எக்ஸ்டென்ட்டை மீறி போகும்போது இங்க நிறைய பேர் வழி தவறி போயிடுறாங்க அதுதான் வந்து பெரிய குடும்பத்தில் பாதிப்பு வர்றதுக்கான முதல் காரணமாக நான் சொல்லுவேன் நமக்கு சுதந்திரம் இருந்தாலுமே வந்து ஒரு அளவுக்கு அதை வந்து ஒன்று நமக்கு பயன்படுத்திக்க தெரியணும் அந்த பயன்படுத்திக்க தெரியாதவங்க வந்து ரொம்ப க இது மாதிரி போயிடுறாங்க அவங்க குடும்பம் வந்து அதனால் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது ஸோ நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுறதுக்கான முதல் காரணம் வந்து தேவையில்லாத சுதந்திரம் அடுத்தது வந்து சப்போர்ட்டே இல்லாதது நமக்கு வந்து நம்ம அம்மா அப்பா நம்ம சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஃபேமிலில வந்து அவங்க அவங்களுக்கு உரிய சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கும் இங்கே வந்து நமக்கு அந்த மாதிரி பெற்றவங்க பெரியவங்களோட சப்போர்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவு இல்லைன்னா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும் இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து ஒன்றரை வருஷம் எங்கள் கூட வந்து இருந்து எங்கள் குழந்தைய தான் நாங்கள் ரெண்டு வருஷம் ஃபுல் டைம் ரெண்டு பேருமே வேலைக்கு போனோம் நான் இது வேற ஊருக்கு வந்து வேலை செஞ்சப்ப என் மாமியார் வந்து பார்த்துக்கிட்டனால தான் எங்களால் வந்து குழந்தைங்களை வளர்க்க முடிஞ்சது ஸோ இப்படி ரெண்டு குடும்பத்தோட சப்போர்ட் சொந்தக்காரங்களோட சப்போர்ட் இல்லைன்னா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய லாஸ் தான் நமக்கு இந்த வெளிநாட்டில் இருக்கும்போது அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டாவது பெரிய பாதிப்பு வெளிநாட்டு வாழ்க்கையில மூணாவது பாதிப்பு நம்மளோட கலாச்சாரம் அதாவது நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளோட குடும்ப பாரம்பரியத்தோட பழக்க வழக்கங்களை நம்ம எடுத்துட்டு போகலாங்கிறது வந்து ஒவ்வொரு குடும்பத்தோட உண்டான ஒரு விஷயம் ஸோ நமக்கு இங்க இருக்கிற வாழ்க்கை முறையில எல்லாருக்கும் வந்து இது ஒரு நார்மல் ஒர்க்கிங் டே மண்டே இல்ல டியூஸ்டேவாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்து அன்னைக்கு பொங்கலா இருக்கும் இல்ல சரஸ்வதி பூஜையா இருக்கும் விநாயகர் சதுர்த்தியாக இருக்கும் அன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டாடி ஒரு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி ஒரு பலகாரம் செஞ்சு செய்யற அளவுக்கு இங்க நமக்கு வந்து அந்த நாள் ஒத்துழைக்காது நம்ம வேலைனால நம்ம அந்த அளவுக்கு ஃபுல்லாக செய்யாட்டி ஓரளவுக்கு செய்வோம் ஸோ அது வந்து நம்மளோட பண்பாடு நம்மளோட பழக்க வழக்கம் நம்மளோட குடும்பத்தோட பாரம்பரியம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வரும் ஸோ நம்ம தலைமுறைக்கு ஓரளவுக்கு எடுத்துப்போம் இப்போ என் பையன் அவனோட பையனுக்கு இதில் எத்தனை கொண்டு போவாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அது வந்து நம்ம யதார்த்தமான உண்மை ரொம்ப கசப்பான உண்மை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நம்ம தெரிஞ்சுதான் இந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணியிருக்கோம் அதனால வந்து அது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுவேன் பட் நிறைய பேர் கண்டிப்பாக இதை ஒத்துக்குவாங்க இந்த நம்மளோட பழக்கம் நம்மளோட கலாச்சாரம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போகிறது முடியாத ஒரு சூழல் வந்து டெஃபினட்டாக ஒரு பாதிப்பு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு பிரச்சனை அதாவது நமக்கு நிறைய இங்கே வந்து சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம் இப்போ எனக்கெல்லாம் வந்து செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு வேவ்லென்த்தில் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படி நமக்கு வெளிவட்டார சர்க்கிளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சப்போர்ட் இல்லை ஃபேமிலி இல்லைன்ற நம்மளோட மொத்த எதிர்பார்ப்பும் அந்த ஒரு பர்சன் மேலே வரும் அது யாருனா நம்மளோட ஸ்பௌஸ் இப்போ கணவனுக்கு மனைவி மேலே வரலாம் இல்லை மனைவிக்கு கணவன் மேலே வரலாம் அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக ஆக ஒரு சின்ன விஷயம் அவங்க நமக்கு பண்ணாட்டி இல்லை நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பண்ணாட்டி அதோடய ஏமாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அந்த அவங்க வேலைக்கு போகும்போது நமக்கு ஏற்படுற அந்த தனிமை இல்ல அவங்க வேலையில ரொம்ப பிஸியா இருந்து நான் வேற ஷிப்ட் பார்த்து அவங்க வேற ஷிப்ட் பார்த்து சோ மூணு வருஷம் நாங்க வாழ்ந்த வாழ்க்கை வந்து மூணு நாளெல்லாம் பார்க்காமலாம் இருந்திருக்கோம் அப்படி வாழும்போது என்னத்துக்கு இந்த காசு என்னத்துக்கு இந்த சம்பாதிக்கிறோன்ற விரக்தி அந்த வெறுமை வாழ்க்கையில நிறைய வரும் நம்ம ஊர்ல இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு கூட நமக்கு வந்து டைம் இருக்காது ஏன்னா சொந்தக்காரங்க இருப்பாங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நமக்கு எதாவது ஃபங்க்ஷன் வரும் யாருக்காவது கல்யாணம் வைப்பாங்க வழக்கா பார்ப்பாங்க பக்கத்து வீடு ஸோ இப்படி நிறைய பேர் கூட இருந்து இருந்து நமக்கு இந்த ஒரு பர்சன் மேல இருக்க எதிர்பார்ப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்காது பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி இத்தனை பேரும் மிஸ் ஆகி அந்த ஒரு பர்சன் மேல இருக்கிற எதிர்பார்ப்பு எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப அதிகமாகி ஏமாற்றமாகி அதுக்கப்புறம் நான் இதுதான் உண்மை இதுதான் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தான் இந்த காலத்துல நிறைய ஒரு ஒரு பீரியட்ல வந்து நமக்கு காசு தான் இல்ல காசு இருந்தா எல்லாம் சரியாயிடும் நினைப்போம் பட் அப்படி இல்லை காசு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஆரம்பிக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாலாவதான ஒரு ஒரு பெரிய பாதிப்பு நம்ம குடும்ப வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற எதிர்பார்ப்புகள் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாயிடும் அஞ்சாவதான மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கே வந்து ஈஸியாக அவைலபிள் அதாவது இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பொம்பளைங்களா இருக்கட்டும் சேர்ந்து ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமன் நான் சொல்றேன் ஆனால் ஆல்கோஹால் வந்து ரொம்ப காமன் இப்போ யார் வீட்டுக்கு போனாலுமே ஆல்கோஹால் ஸ்டாக் இருக்கும் இல்லை வாங்கி காஃபி குடிக்கிற மாதிரி ஈவினிங் போனா ஒரு பியர் சர்வ் பண்றது வைன் சர்வ் பண்றது இது வந்து ரொம்ப ரொம்ப காமன் அதை வந்து ஒரு லிமிட்டா வச்சுக்கிறவங்க நிறைய பேர் சர்வைவ் ஆயிடுறாங்க பட் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா இங்கே சிகரெட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து இருபத்தி நாலு டாலர் அது வந்து ஆயர் ரூபாய்க்கு மேலே ஸோ அப்படி இருக்கும்போது போது நமக்காகிற செலவு அந்த இருபத்தி நாலு டாலருக்காகிற செலவு ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் அவ்வளோ ஆகிடுச்சின்னா எத்தனை பாக்கெட் நம்ம ஒரு வருஷத்துக்கு இது பண்ணுவோன்றதை கணக்கு பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஆல்கோஹாலுமே இங்கே ரொம்ப காசு தான் ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கம் இல்லாதவங்க நிறைய சேவ் பண்ணுவாங்க ப்ளஸ் இந்த பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானவங்க இதனால வந்து ஓ நிறைய குடும்பங்களில் பிரச்சனை நிறைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரச்சனை வர்றதும் அதிகமாக இருக்குது ஆனால் இதுதான் ஒரு வே ஆஃப் செலிப்ரேஷன் இங்கே இங்கே நம்ம ஊர் மாதிரி சொந்தக்காரங்க பார்த்து ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோன்றது இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஆல்கஹால் அண்ட் சாப்பாடு தான் அது நான் தப்புன்னு நான் சொல்ல நான் அடிக்க மாட்டேன்னு நான் சொல்லலை ஆனால் அது எல்லாமே ஒரு லிமிட்டாக இருந்துடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை பட் நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணி இல்லை அதை அதை வந்து பிளேம் பண்ணுவாங்க நான் தனி தான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான இது வந்து நிறைய அதிகமாக அதை வந்து அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால தான் நான் இதை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் ஓகே ஸோ இந்த அஞ்சு விஷயம் எனக்கு தெரிஞ்சு பெரிய பாதிப்பு வெளிநாட்டில் உண்டாக்கும் ஒன்று வந்து தேவையில்லாத சுதந்திரம் அடுத்தது வந்து நம்ம பெரியவங்க பெத்தவங்க சொந்தக்காரங்களோட சப்போர்ட் இல்லாதது மூணாவது நம்மளோட பாரம்பரிய பழக்கங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு கட்டாயம் நாலாவது வந்து நமக்கு வேற யாருமே இல்லாதனால நம்ம 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 வந்து கணவன் மனைவிக்குள்ளே உள்ள எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாகி கம்மியாகுது அஞ்சாவது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்கிறனால அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை உண்டாகிறது ஸோ இந்த அஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதிப்பாக ஒரு இதுவாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் மாற்றிக்கிறது இருந்ததுன்னா கூட ஷேர் பண்ணுங்கள் இது வெளிநாட்டில் இருக்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம வருமுன் காப்போன்ற மாதிரி நம்ம முன்னாடியே கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா அட்லீஸ்ட் இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்கப்புறம் நினச்சிக்கலாம் ஓகே எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்ல இது உலகத்துல எல்லாருக்கும் இருக்கு போல அப்படின்றத நம்ம நினைச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த சந்திக்கலாம்